வெல்கம் டு அவர் சேனல் லவ் டாக்ஸ். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ரிலேஷன்ஷிப்பில் நிறைய பிரச்சனை இருக்குது. அதில் முக்கியமாக பசங்க ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளங்கள் ரொம்பவும் விசித்திரமாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே என்ட்ராகிறாங்க, ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த அதே இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு அடுத்து ஒரு 3 மாதம் இல்லை 6 மாதத்துக்கு அப்புறம் குறைய ஆரம்பிக்குது. அதை விட முக்கியம் என்னென்னா, சில சமயங்களில் டெக்ஸ்டே பண்ணுறதில்ல, கால் பண்ணுறதில்ல, சில விஷயங்கள் அவங்க வந்து ஷேர் பண்ணுறதில்ல அப்படிங்கிற நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பசங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, பசங்களாகிய நம்ம வந்துட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு செக்யூரான ஃபீலையோ இல்லை செக்யூரான என்வரான்மெண்ட்டையோ நம்ம உருவாக்கி கொடுக்கறதில்ல. அதனால தான் அந்த பொண்ணுங்க வந்துட்டு நிறைய விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணுறது கிடையாது. அதே மாதிரி தான் அந்த பொண்ணுக்கு வந்து செக்யூராக ஃபீல் பண்ணலை அப்படின்னா, அடுத்து நான் சொல்ல போகிற இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் கண்டினியூவாக நடந்துக்கிட்டு இருக்கும். இந்த விஷயங்கள்லாம் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் கண்டினியூவாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு நீங்கள் இன்னும் செக்யூரான ஒரு ஃபீலை கொடுக்கல. ஸோ தயவுசெய்து இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி அந்த பொண்ணுக்கு ஒரு செக்யூரான ஃபீலை கொடுங்க. ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே ரெண்டு பேரும் ஹாப்பியாக இருக்கிறதுக்கான ஒரு முயற்சியை முன்னெடுத்துட்டு போங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய வியூவர்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, வீடியோ பார்க்குறாங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறாங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுடைய சேனல் அடுத்த லெவலுக்கு க்ரோத் ஆகும். ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, அந்த பொண்ணு எந்த ஒரு விஷயத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கோ இல்லை டிஸ்கஷன் பண்ணுறதுக்கோ முன்னாடி வரவே மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் இன்னும் அந்த பொண்ணுக்கு செக்யூரான ஒரு என்விரான்மெண்ட்டையோ இல்லை செக்யூரான ஒரு ஃபீலிங்ஸையோ நீங்கள் உருவாக்கி கொடுக்கல. செக்யூரான ஃபீலிங்ஸ் எப்போ வரும்னா, அந்த பொண்ணு உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணும்பொழுது நீங்கள் அதை யாருக்கிட்டையும் ஷேர் பண்ண மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரணும். அதை விட முக்கியம் என்னென்னா, நாளைக்கு அந்த விஷயத்தை வந்து ஒரு வீக்னஸை எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணை மிரட்ட மாட்டீங்க இல்லை கேலி பண்ணி சிரிக்க மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸ் வந்துட்டு அந்த பொண்ணுக்கு வரும்பொழுது மட்டும்தான் எந்த ஒரு விஷயத்தையும் உங்கள்கிட்ட மனசு விட்டு பேசுவாங்க. செகண்ட் திங் வந்து, அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. நிறைய இடத்துல இந்த ஒரு வாய்ஸை வந்து நீங்கள் கேட்டிருக்கலாம், நான் வந்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பேசுவா, அப்புறம் பேசுகிறேன், எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படின்னு. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் இன்னும் அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீலிங்ஸை கொடுக்கவே இல்லை. எப்போல்லாம் அந்த பொண்ணு ஆன்லைன் வருதோ உடனே ஒரு 10-15 மெசேஜ் அனுப்புறது. அந்த பொண்ணுகிட்டு ஆக்சுவலாக ஆன்லைன் வந்த ரீசனே வேறவாக இருக்கும், அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறதுக்கும் இல்லை அஃபிஷியல் டியூட்டிக்கு கூட சில சமயங்கள் வந்திருக்கும். உடனே நீங்கள் ஒரு 10-15 மெசேஜ் அனுப்பி, ஃப்ரீயா, பிஸியாக இருக்கியா, எனக்கு ஏன் ரிப்ளை பண்ண மாட்டேறா அப்படின்னு கேட்கும்பொழுது அந்த பொண்ணுக்கே ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் வரும். என்னடா இவன் ஆன்லைன் வந்தாவே இவன் தொடர் தங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கால் பண்ணால் கூட பார்த்தீங்கன்னா, கண்டினியூவாக கால் பண்ணுறது, பேசுனீங்கன்னா அந்த பொண்ணுக்கு உண்மையாகவே ஒர்க் இருந்தால் கூட நீங்கள் விடுறது கிடையாது. ரிலேஷன்ஷிப்பில் தனியான, அதாவது ப்ரைவேட்டாக கொஞ்சம் நேரம் விடுறது தப்பு கிடையவே கிடையாது. ஆனால் எப்பயுமே அவங்க வந்துட்டு நான் தனியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸ் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அவங்க உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. தயவுசெய்து ஒரு பொண்ணுக்கு வந்து கம்ஃபர்டபுள் ஃபீல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா, தொடர்ந்து ஃபால்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு நீங்கள் கரெக்டாக செட் ஆவீங்களா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸ் வந்துட்டு டவுட் வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஒரு காரணத்துக்காக தான் உங்களை வந்துட்டு எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நல்லா பண்ணு, டைமிக்கு வா, தயவுசெய்து இந்த ட்ரெஸ்லாம் போடாத, ஏன் ஹேர் கட் வந்து இப்படி இருக்குது அப்படின்னு. இதுக்கான ரீசன் என்னென்னா, ஆரம்ப காலகட்டத்தில், அதாவது ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் என்ட்ரான அந்த காலகட்டத்தில் என்ன சொல்லியிருப்பீங்கன்னா, உனக்கு பிடிச்ச மாதிரி நடப்பேன், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் பண்ணுவேன், உன்னை வந்து நான் வந்து அப்படிலாம் வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நிறைய ஃபேக் ப்ராமிசஸ் பண்ணியிருப்பீங்க. அதுவே ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் காலம் போனதுக்கப்புறம் உங்களுடைய சுயரூபத்தை நீங்கள் காட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க. அந்த பொண்ணுக்கு நிறைய விஷயங்கள் பிடிக்காமல் போயிருக்கும். அதாவது, எப்படியாவது தனக்கு பிடிச்ச மாதிரி, தனக்கு செட் ஆகிற மாதிரி மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நிறையா ஃபால்ட் ஃபைண்டிங் பண்ணுறதுக்கான முயற்சி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதாவது, அந்த பொண்ணுக்கு நீங்கள் செட்டாக ஆவீங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸை கொடுத்தா மட்டும்தான் அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரியான விஷயங்களை பண்ண மாட்டாங்க. இந்த விஷயம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா, நீங்கள் அந்த பொண்ணுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீலிங்ஸையோ இல்லை செக்யூரான ஒரு ஃபீலிங்ஸையோ கொடுக்கல அப்படின்னு தான் மீனிங். அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கான தேவைகளை மட்டும் அவங்க பூர்த்தி செய்கிறதுக்கான முயற்சியை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க சொல்கிறத மட்டும்தான் நீங்கள் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்லேயே இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ரெண்டு பேருக்குமே இன்னும் கிளாஷ், அதாவது ஈகோ அப்படிங்கிற ஒரு விஷயம் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால தான் அவங்க வந்துட்டு எப்பயுமே தான் வந்து டாமினேட்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸை வந்துட்டு தொடர்ந்து வந்து இம்போஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, லவ்வுக்கு வந்து சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். விட்டு கொடுத்து போகணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இருந்தால் தான் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து லாங் டேர்மில் எடுத்துகிட்டு போக முடியும். இந்த காலகட்டங்களில் வந்துட்டு நீங்கள் அந்த பொண்ணுக்கு செக்யூரான ஃபீலிங் கொடுக்கல, அதாவது அவன் பார்த்துருவான், அவன் என்னை எப்படியாவது செக்யூராக வச்சுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஃபீலிங்ஸை கொடுக்கலன்னா, அந்த பொண்ணு மட்டும்தான் டாமினேட்டாக இருக்கணும் அப்படிங்கிற முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, நாளைக்கு விட்டுட்டு போயிட்டால் கூட பரவாயில்ல, நான் வந்துட்டு எனக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நான் வந்து ஒரு சேஃபாக தான் இருந்தேன், செக்யூராக இருந்தேன், ஹாப்பியாக இருந்தேன் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பொண்ணு வந்துட்டு எப்பயுமே நான் சொல்கிறது தான் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வந்து தொடர்ந்து இருந்தாங்கன்னா, நீங்கள் இன்னும் அந்த பொண்ணுக்கு செக்யூரான ஃபீலிங்கை கொடுக்கல அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல பொண்ணுங்களே அப்படி தான் பாஸ் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க.
கிடையவே கிடையாது. நீங்கள் இன்னும் அந்த பொண்ணுக்கு நான் பார்த்துக்கிருவேன் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸை கொடுத்துருந்தா அந்த பொண்ணு அப்படி நடந்துக்கவே நடந்துக்க மாட்டாங்க. அடுத்து வந்துட்டு எப்பயுமே அந்த பொண்ணு வந்துட்டு இன்னொரு ரிலேஷன்ஷிப்போட உங்கள் ரிலேஷன்ஷிப்பை கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பார்த்தியா. அந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்க வந்து அப்படி பண்ணுறாங்க, அந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்க அப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு இன்னும் அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு செக்யூர் ஃபீலிங் வரல அப்படின்னு தான் மீனிங். காரணம் என்ன அப்படின்னா அந்த பொண்ணுக்கு அதோடய அவுட்டர் லேயர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, அதாவது செக்யூராக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து அந்த பொண்ணுக்கு கொடுத்துருக்காங்க, அந்த ரிலேஷன்ஷிப்பில் தெரிஞ்சிருக்கு. அந்த ஃபீலிங்ஸ் நீங்கள் இன்னும் கொடுக்கறதுக்கு தவறிட்டதுனால தான் மட்டும்தான் அந்த பொண்ணு வந்து கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த மாதிரி. அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பொண்ணுக்காக விட்டு கொடுத்து போகிறது தப்பு கிடையாது. அந்த பொண்ணுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு செக்யூரான ஃபீலிங்கை கம்ஃபர்டபுளாக வந்துட்டு நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் கொடுத்தா மட்டும்தான் அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி கம்பேர் பண்ணாமல் இருப்பாங்க. ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ரெண்டு பேர் விட்டு கொடுக்குறது, அதை விட சின்ன சின்ன விஷயங்களை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது தான் ரிலேஷன்ஷிப்பை ஹாப்பியாகவும் ரொம்பவும் ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டிங்கோடு எடுத்துகிட்டு போக முடியும். அந்த மாதிரி எடுத்துகிட்டு போக முடியலை ஒரு பொண்ணுக்கு உங்களால் செக்யூரான ஃபீலிங்ஸை கொடுக்க முடியலை, இல்லை அந்த பொண்ணு வந்துட்டு உங்களுக்கே வந்து அடாப்ட் ஆகலை அப்படின்னா தப்பே கிடையாது, ரெண்டு பேரும் மியூச்சுவலாக பேசி பிரியலாம். அதை விட்டுட்டு யாரும் டாமினேட் பண்ணணும் அப்யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் லவ் அப்படிங்கிறது ஃபோர்ஸ் பண்ணியோ இல்லை இம்போஸ் பண்ணியோ கண்டிப்பாக வரவே வராது, அது அதுவாக வரணும். அதாவது நீங்கள் எப்போ வந்து ரெண்டு பேரும் கம்ஃபர்டபுள் ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போ மட்டும்தான் மாற்றி உங்களால் லவ் கொட்ட முடியுமே தவிர, ஈகோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் கையில் எடுத்துகிட்டு தூக்கிட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் அதாவது இழுத்துக்கிட்டு தான் போகும் ஆளுக்கு ஒரு சைடு. நான் சொன்ன இந்த டிப்ஸ்லாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நிறைய வியூவர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க, உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் தான் நம்மளுடைய சேனல் அடுத்த லெவலுக்கு க்ரோத் ஆகும். தயவுசெய்து சேனலை சப்போர்ட் பண்ணி தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.